வணக்கம். ஸ்ரீதர் இயக்கத்தில் இசைஞான இளையராஜாவோட இசையில் வெளிவந்த நானும் ஒரு தொழிலாளி. இந்த படத்தில் கவிஞர் வாலி எழுதி எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடின நான் பூவெடுத்து வெக்கணும் பின்னால் அதை வெக்கிறப்போ சொக்கணும் தன்னால அப்படிங்கிற இந்த பாட்டு விரசம் இல்லாமல் எந்த அளவுக்கு சரசமாடக்கூடிய பாட்டா இசைஞான இளையராஜா இசை கோர்ப்பு மெட்டெல்லாம் பண்ணியிருப்பாரு. பாட்டுக்கு சென்சார் என்னென்ன மாதிரிலாம் கத்தி வச்சாங்க. அதோட நானும் ஒரு தொழிலாளி அப்படிங்கிற இந்த படம் ஸ்ரீதரை எந்த அளவுக்கு பாடாக படுத்துனுச்சு இதெல்லாம் சேர்த்தே பார்க்கலாம். இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப வித்தியாசமான பாட்டு. பாட்டு ஆரம்பிக்கும் சிவரஞ்சனி ராகத்தில் தான் இசைஞான இளையராஜா பண்ணியிருப்பார். இந்த பாட்டுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பாணி இருக்குது. என்னென்னா ஆமோதிக்கிறது மாதிரியும் இன்னொன்று மறுக்கிறது மாதிரி கலந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பார் கவிஞர் வாலி. இந்த உன்னிசையில் இந்த ஃப்ளூட்டே நமக்கு வேறு இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டிடும். அவர் ஒரு மாதிரி ஒரு கிறக்கத்தை கொண்டு போய் நிப்பாட்டும். நிப்பாட்டுறப்ப எஸ்பிபி ஆரம்பிப்பார். என்னன்னா கேள்வி கேட்கறது மாதிரியான பல்லவி. இப்போ முதல் இடை இசை வரும். முதல் இடை இசையில் கிட்டாரு ஃப்ளூட்டு எல்லாம் வரும். இதில் ஃப்ளூ ஸ்டிங்ஸ் வரும். இதில் ஃப்ளூட்டு ஒரு வேலை பார்க்க என்னென்னா ஒரு வண்டு பூவில் தேன் குடிக்கிறது மாதிரியான ஒரு ஸ்ட்ரோக் பண்ணியிருப்பார். ரொம்ப அழகாக இருக்கு அந்த இது. இப்போ முதல் சரணத்தையும் எஸ்பிபி தான் ஆரம்பிப்பார். அத்தமாவை சொன்னதை ஒத்துக்கணும். இவங்க உடனே சரிதான் சரிதான் அத்தனையும் நித்தமும் கற்றுக்கணும் சோகந்தா சோகந்தா தென்பழனி சந்தனந்தா இங்கு ஒரு பெண்ணாச்சா இவங்க என்னென்னமோ என்னமும் தான் என்ன கண்டு உண்டாச்சா. இது வரைக்கும் ஆமோதிக்கிறது. அடுத்து வருவாங்க இவர் கேட்பார் ஓ முந்தானையே இழுக்கட்டுமா. இவங்க சும்மாயிரு. இவர் ஒரு முத்தாரத்தை பறிக்கட்டுமா கொஞ்சம் பொறியா. இது வரைக்கும் ஆமோதிச்சவங்க இப்போ மறுப்பாங்க. அடி பூவே பொண்ணே கண்ணே இங்கே வா அப்படின்னு முதல் சரணம் முடியும். ரெண்டாவது இடைசைக்குள்ள ராஜா சார் பண்ணுற சேட்டைகளுக்கு அளவு இல்லாமல் இருக்கு. இந்த மாதிரியான சரசத்துக்கான பாடலில் எனக்கு தெரிஞ்ச அவர் கீக்கொலை இது வரைக்கும் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. பட் பண்ண வந்தால் நம்ம ஒத்துக்கலாம். இப்போ ஒரு ரிதம் செக்ஷன் வரும், அதே லீட் செக்ஷன் வரும். இது ரெண்டும் சேர்ந்து வர்றப்ப ரெண்டு பேர் இந்த ஹம் இருக்கு இல்லையா, எஸ்பிபியும் ஜானகி அம்மாவும் ஒரு பெரிய ராஜாங்கமே நடத்தியிருப்பாங்க இதுக்குள்ள. முடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் போயிட்டு இப்போ ஜானகி அம்மா ஆரம்பிப்பாங்க. பத்து விரல் பட்டதும் தொட்டதும் தான் சுடுதா. அவங்க ஆசையோட அச்சம் வெக்கமும் தான். அவர் உடனே வருதா வருதா தென்னங்கிழ தென்றெழுந்தான் பின்னுறது இங்கே தான். இது வரைக்கும் இவங்க. அவர் செவ்விழனி சேலை கட்டி மின்னுறது இங்கே தான். இவங்க கேட்பாங்க ரெண்டு கண்ணாலனி அளக்கிறது எம்மேனி தான் என்னை கண்டாலுமே கொதிக்கிறது உம்மேனி தான். இப்படி போய் இந்த பாட்டு மறுபடியும் பூவெடுத்து வைக்கணும் பின்னால் அப்படின்னு போயிட்டு இந்த பாட்டு முடியும். இந்த பாட்டுக்குள்ளே ரெண்டாவது சரணத்துக்குள்ளே எஸ்பிபியும் ஜானகி அம்மாவும் பண்ணியிருக்க சேட்டைகளை அம்மா அம்மா உண்மையிலேயே ராஜா சார் என்ன நினைக்கிறார் அந்த எள்ளுன்னா என்னையா இருக்குதுன்னு சொல்லுவாங்களே அதை ரொம்ப எஸ்பிபி ஜானகி அம்மா ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாங்க. இதுக்குள்ள சென்சார் என்ன கத்தறி வச்சிருப்பாங்க அப்படின்னா இப்போ இந்த பாட்டை ஆரம்பத்தில் வந்த புதுசில் கேட்டவங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும்னா நான் பூவை எடுத்து வைக்கணும் பின்னால் அதை வைக்கிறப்ப சொக்கணும் தன்னால் மச்சான் மச்சான் மல்லிகை வச்சான் வச்சதில் என்னடி உண்டாச்சு அப்படின்னு இருக்கும். அதுக்கடுத்து படம் வந்தப்போ பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா நான் பூவெடுத்து வைக்கணும் பின்னால் அதை அதில் வஞ்சி இப்போ சொக்கணும் தன்னால் மச்சான் மச்சான் மல்லியை வச்சா உள்ளத்தில் என்னடி உண்டாச்சு அப்படின்னு இருக்கும். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒரு முறை மதனுக்கான பேட்டியில் கமல்ஹாசன் சொல்கிறாரு இந்த பாட்டு யதார்த்தமாக எடுக்கப்பட்ட பாட்டு எந்தவித உள்நோக்கமும் இல்லை ஆனால் சென்சார் இப்படியெல்லாம் பொருள் பிரித்து குற்றம் கண்டுபிடிச்சாங்கன்னா நாங்கள் எப்படி படம் பண்ணுறது அப்படின்னு வேதனைப்பட்டிருக்கார். இந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியணும்னா பாட்டை நல்லா நுட்பமாக கேட்டால் தெரியும். இவர் ஆரம்பிப்பார் நாம் பூவெடுத்து வைக்கணும் பின்னால் பின்னால் அப்படின்னு வழக்கு சொல்ல அதே மாதிரி அது அதை வைக்கிறப்போ சொக்கணும் தன்னால் அப்படின்னு பழசில் பாடியிருப்பார். திரும்ப எடிட் பண்ணதில் எப்படி பாடியிருப்பார்னா நான் பூவெடுத்து வைக்கணும் பின்னால் அப்படியே இருக்கும் அதில் வஞ்சி இப்போ சொக்கணும் தன்னாலே அப்படின்னு மாற்றி பாடியிருப்பார். அது நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஒன்று இன்னொன்று இந்த படம் ஸ்ரீதரை ரொம்ப பாடாப்படுத்துனுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன். பல பேர்களில் ஸ்ரீதர் எடுத்து பல வகையில் ஸ்ரீதர் எடுத்து கதையெல்லாம் மாற்றி கிட்டத்தட்ட 1976 ஆரம்பித்த படத்தை 1986 தான் வெளியிட்டிருக்காரு. பல அரசியல் காரணங்கள் பல தலையீடுகளுக்கு பிறகு வெளியிட்டாலும்
படம் நல்லா போச்சு, ஆனால் ஸ்ரீதர் பட்ட பாடுங்கிறது ரொம்ப சாதாரண பாடு இல்லை. அவர் பட்ட பாட்டுக்கு பலன் இந்த ஒரு பாட்டே போதும். அந்த வகையில் இந்த பாடலை பற்றி பேசியமைக்கு மகிழ்கிறேன். மீண்டும் வேறொரு தலைப்பை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.